வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்டபிள்யூ நிறுவனத்தில் வந்து G310R G310GS அப்படின்னு சூப்பரான ரெண்டு பைக்குகள் பார்த்தீங்கன்னா BS6 அப்டேட்டோட இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் முதல்ல வந்து G310R பைக்கை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். BS4 விட BS6 வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் கட்டு தான். எல்லா நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா BS4 BS6 உடைய விலையை வந்து உயர்த்தினாங்க. ஆனால் பிஎம்டபிள்யூ நிறுவனம் பார்த்தீங்கன்னா விலையை குறைச்சிருக்காங்க. ஒரு 54,000 ரூபாய் ப்ரைஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. BMW G310R பைக்குடைய புதிய ஷோரூம் பிரைஸ் வந்து 2,45,000 ரூபாய். மற்றபடி பைக்கில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்புறத்தை வந்து மாற்றிருக்காங்க, ஹெட்லைட் கவுலை வந்து மாற்றிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷனும் வந்து பழைய BS4 மாடலோட BS6 வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசைன் வைஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு புதிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க, அதாவது வந்து கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் வந்து முன்பு வந்து அதை விட இப்போ வர கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்திருக்கு. காஸ்மிக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது, அதில் வந்து பிளாக்கு வித் ஒயிட்டு அது வந்து வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போலார் ஒயிட் வருது. போலார் ஒயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரும் வந்து வருது, அதோட சேர்த்து வந்து ப்ளூ கலரும் வந்து வருது. இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு கலர் இருக்கு, அதுதாங்க வந்து டைல் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் வந்து வருது. அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக், ஒயிட், ரெட் அப்படின்னு மூணு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து செம்ம அட்ராக்டிவாக வந்துருக்கு. இப்போ இதை தாண்டி லைட்டிங் ஃபுல்லாக எல்இடியில் மாற்றிட்டாங்க. முன்பு வந்து ஹாலஜன் லேம்ப் இருந்துச்சு, இப்போ வந்து ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், டைல் லேம்ப் எல்லாமே வந்து எல்இடி செட்டப் வந்துருச்சு. கூடுதலாக இதோட சேர்த்து வந்து ஸ்லிப்பர் கிளச் வசதியும் வந்து வந்துருச்சு. ப்ளூடூத் நேவிகேஷன் வசதியும் வந்து கொடுத்துட்டாங்க. மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பைக்கை பற்றின எல்லா விவரங்களும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறமான அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இத்தனை அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, விலையும் வந்து குறைச்சிருக்காங்க. இதுதான் சூப்பரான ஒரு விஷயம். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து 312cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின், வழக்கம் போல் ஆர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, 34 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 28 Nm டார்க்கையும் வந்து கொடுக்கும். ஏற்கனவே இந்த பைக்கில் இருந்த வசதிகள்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் வந்துடும், டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும், ரைட் பை ஒயர் தொழில்நுட்பம் வந்துடும், டைனமிக் டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும், ஆட்டோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம், இதெல்லாம் வந்து பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பைக்கில் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் தொடர்ந்து வந்து இருந்துட்டுருக்கு. சின்ன ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னா இந்த பைக்கில் வந்து TFT டிஸ்பிளே வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஆனால் வந்து நார்மல் LCD டிஸ்பிளே மட்டும்தான் வந்து வந்திருக்கு. இப்போ இதை தாண்டி வந்து ஃபினான்ஸ் ஸ்கீமும் வந்து 4,500 ரூபாயில் வந்து BMW ஃபினான்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முன்பை விட இப்போ வந்து விலை குறைஞ்சிருக்க காரணத்தினால வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த பைக்குக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கும். ஒரு 50,000 ரூபாய் வந்து முன்பணமாக கொடுத்து இந்த பைக்கை வந்து நீங்கள் வந்து வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து BMW நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.